ஹாய், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபுட்பால் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபுட்பால் வந்து எங்கே தொடங்கினாங்க, ஸோ வந்து இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது, ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபுட்பால் இதை வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு உருவாக்கியிருப்பாங்க, இதை வந்து இந்த விளையாட்டை வந்து யார் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நம்மளுக்கே ஒரு சஸ்பிஷியஸாக இருக்கும். சைனா, அதாவது சைனா என்ற நாடு தான் வந்து இந்த ஃபுட்பாலை வந்து உருவாக்கிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் வந்து ஒரு சும்மா ஒரு ஃபுட்பால் மாதிரி ஷேப் இல்லாமல் ஒரு ஒரு பந்து மாதிரி உருவாக்கி அதில் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்தடுத்து வந்து ஃபஸ்ட் இதை வந்து எங்கே விளையாடினாங்கன்னா, ஒரு ஆர்மி கேம்பில் விளையாடினாங்களா, அதாவது சைனாவில் இருக்கிற ஒரு ஆர்மி கேம்பில் வந்து அங்கே இருக்க சோல்ஜர்ஸில் வந்து ஒரு சின்ன ஒரு பந்து மாதிரி பண்ணி அதில் வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. ஸோ அதில் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க போல். அடுத்து வந்து இதை பார்த்த வந்து ஒரு டூரிஸ்ட், அதாவது ஸோ சைனாக்குள்ளே வந்து சில வந்து இங்கிலாந்து டூரிஸ்ட்லாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த டைமில் வந்து இங்கிலாந்து டூரிஸ்ட்டில் வந்து இதை பார்த்துட்டு, ஸோ இந்த விளையாட்டு நல்லா இருக்கே, இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், வந்து நம்ம நாட்டுக்கு வந்து போய் கொடுக்கலாம், நம்ம நாட்டில் வந்து இதை பற்றி சொல்லலாம். ஸோ சைனாவில் வந்து இங்கிலாந்து டூரிஸ்ட்லாம் வந்து, ஸோ இந்த விளையாட்டு நல்லா இருக்கே, ஸோ இதை பார்த்துட்டு நம்ம வந்து நம்ம ஏன் நம்ம நாட்டில் வந்து இதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க டூரிஸ்ட்லாம் வந்து, ஸோ அவங்க வந்து இங்கிலாண்டில் போய் இன்ஃபார்ம் பண்ணும்போது, ஸோ இந்த இது வந்து டோட்டலாக வந்து ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ இந்த விளையாட்டு வேணான்னு. பட் இதை பார்த்த சில பேர் வந்து ஒரு காலேஜ், அதாவது ஒருத்தர் வந்து ஒரு காலேஜில் போய் சொல்லியிருக்காரு, ஒரு காலேஜில் ஒரு ஐடியா மாதிரி கொடுத்துருக்காரு. அதாவது அந்த காலேஜ் பேர் வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, அது கேம்பிரிட்ஜ் ஸ்கூல்னு சொல்லலாம், எஸ் கேம்பிரிட்ஜ் ஸ்கூல். அது அங்கே போய் வந்து இந்த ஐடியா கொடுத்துருக்காரு. ஸோ இந்த இந்த இது வந்து நம்ம விளையாடலாம், இதை வந்து நம்ம வந்து ஒரு ஒரு வந்து ஒரு ஸ்போர்ட்டாக வந்து எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இந்த ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஸ்கூலும் வந்து கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு கன்ஃபார்ம் பண்ணி ஒரு ஒரு பேர் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுட்பால்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. பட் இதில் வந்து நாங்கள் ரூல்ஸ் மாற்றிக்கிறோம், சில ரூல்ஸ்லாம் வந்து மாற்றிட்டு எப்படின்னா, நம்ம ஃபுட்பால்ன்றது அப்போ வந்து வந்து கையில் தான் விளையாடிட்டு இருந்தாங்க நினைக்கிறேன். மோஸ்ட்டாக கையிலையும் காலம் விளாட்றது வந்து ஃபுட்பாலில் வச்சுட்டு இருந்தாங்க. பட் இந்த சில ரூல்ஸ்லாம் மாற்றி நம்ம காலில் விளையாடலாம், ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம், ஸோ இங்கே இங்கே ஒரு கோல் வச்சுக்கலாம், இந்த கோல் வச்சுக்கலாம். அது வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்வெர்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் தான் வந்து இன்வெர்ட் பண்ணியிருக்குது, இங்கிலாண்டில் ஒரு ஸ்கூல்னு சொல்லலாம். இந்த ஸ்கூலில் வந்து இந்த மாதிரி விளையாட்டு வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரெவல்யூஷனே க்ரியேட் பண்ணதுன்னு சொல்லலாம். அந்த டைமில் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு. ஸோ இதை வந்து இங்கிலாந்து கவர்மெண்ட்டே ஏற்றிட்டு இதை வந்து ஒரு போட்டியாகவே ஆக்கிடலாம்னு சொல்லிட்டு ஃபுட்பால்னு ஒரு போட்டி ஆகிறாங்க. இதை வந்து நிறைய பேர் கவர்ந்து நிறைய கண்ட்ரிஸ் வந்து கவர்ந்துகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. கேம்பிரிட்ஜ் ஸ்கூலில் வந்து இந்த இந்த இதை வந்து வெல்கம் பண்ணியிருக்காங்க. இப்போ வெல்கம் பண்ணதான் இந்த போட்டியை வந்து வெல்கம் பண்ணி, ஸோ இதை வந்து ஒரு சில ரூல்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணி நம்ம விளையாடலாம். ஸோ வந்து கையில் தான் விளையாடுற மாதிரி இருந்தது. ஆரம்ப காலத்தில் வந்து கையில் காலில் தான் ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்தாங்க, ரெண்டுமே யூஸ் பண்ணி தான் விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு அப்படிலாம் கிடையாது, சும்மா தட்டி தட்டி விளையாடினா ஃபுட்பால் அப்படின்னு நினச்சிட்டாங்க. பட் இந்த கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் தான் வந்து ஒரு புது ரூல்ஸை கிரியேட் பண்ணாங்க. அந்த ரூல்ஸ் எப்போ வந்ததுன்னா 1848 வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் என்னன்னா, நம்ம காலில் தான் விளையாடணும், அது மாதிரி ஒரு பாயிண்ட் வச்சு விளையாடிக்கலாம், நீங்கள் இங்கே ஒரு கோல் வச்சுக்கலாம், இங்கே ஒரு கோல் வச்சுக்கலாம், இங்கே இதில் ஒரு ஆப்போனன்ட் ஒரு கோல் போட்டாங்கன்னா ஒரு பாயிண்ட்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த விளையாட்டு வந்து ஃபஸ்ட் ஆரம்பிச்சது வந்து ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலி ஆரம்பித்தது வந்து கேம்பிரிட்ஜ் ஸ்கூல் தான் ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்து நிறைய பேருக்கு வந்து பிடிச்சி போச்சு, அதாவது நிறைய கண்ட்ரீஸ்க்கும் நிறைய அங்கே இருக்க இங்கிலாந்து பீப்புள்ஸ்க்கே நிறைய பேர் பிடிச்சி போச்சு. ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க, ஆல் ஓவர் கண்ட்ரிலும் வந்து இதை விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு கேமு, இந்த ரூல்ஸ் தான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு வச்சு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து இதுக்குன்னு ஒரு அசோசியேஷன் வந்து கிரியேட் பண்ணிடலாம், எதுக்கு நான் நம்ம வந்து ஏதோ தனித்தனியாக விளையாடுற மாதிரி இருக்குது, ஒவ்வொரு கண்ட்ரிலும் ஒரு ஒரு மாதிரி விளையாடுற மாதிரி இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு அசோசியேஷன் கிரியேட் பண்ணால் அதுக்கு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு நம்ம வந்து ஒரு டோர்னமெண்ட் மாதிரி வைக்க ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு எஃப்ஏன்னு ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அப்போ தான் வந்து உருவாக்குறாங்க. அது வந்து எப்போனா 1868 வந்து ஒரு எஃப்ஏ ஆர்கனைசேஷன் வந்து உருவாக்குறாங்க. ஸோ வந்து இப்போ வந்து ஒரு அவங்களுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் ஆச்சு, அதாவது ஃபுட்பாலுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் ஆகிடுச்சு. அடுத்தடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டோர்னமெண்ட் வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதே அசோசியேஷன், அதாவது ஃபுட்பால் அசோசியேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு டோர்னமெண்ட் வைக்கலான்னு வந்து சொல்லிட்டு 1871 வந்து அவங்க வந்து ஒரு டோர்னமெண்ட் வைக்கிறாங்க. எஃப்ஏ ஆரம்பிச்சிருக்காங்க, டோர்னமெண்ட் வைக்கிறாங்க. ஸோ அது பர்டிகுலராக அங்கே நின்றுடுது. ஸோ இது வந்து ஒரு இந்தியா லெவலில் போகல, அதாவது வேர்ல்டு லெவலில் போகல. ஸோ எல்லா கண்ட்ரிக்கு தெரியல, ஆஸ்திரேலியாவுக்கு தெரியல, சைனாக்கு தெரியல, எல்லாருக்கும் ஒரு ஒழுங்குலாம் தெரிஞ்சிருக்கு, ஃபுல்லாக தெரியல. ஸோ இது நம்ம வேர்ல்டு கப்பாக மாத்திரம் அப்படி இருக்கும். ஸோ வந்து 1930 வந்து இவங்க வந்து வேர்ல்டு கப்பை வந்து ஃபஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்களா ஃபுட்பாலில். ஓகே, இப்போ வேர்ல்டு கப் நடக்கிறதுனால நிறைய கண்ட்ரி வந்து இதில் ஈடுபாடு காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் வந்து அது ஒரு பெரிய ஒரு டோர்னமெண்ட்னால, ஸோ எல்லா கண்ட்ரிஸும் வந்து அதை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபுட்பால்னு ஒன்று இருக்குது, ஸோ இதை நம்ம விளையாடலான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கண்ட்ரியில் வந்து அவங்கவுங்க டீம்ஸை வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அது ஃபைனலாக ஒரு வேர்ல்டு கப்பாக நடத்துகிறாங்க. ஸோ அந்த வேர்ல்டு கப் நடத்துறதுன்னா 1930 நடத்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து இதனால் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு இது ஒரு பெரிய கேமாக ஆயிடுச்சு, இது வந்து ஒரு பெரிய லெவலில் தெரியுது. ஸோ இதை வந்து நம்ம பிஸ்னஸ் சைட்லேயே கொண்டு போடலாம்னு சொல்லிட்டு நிறைய பிஸ்னஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ நம்ம ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தா
நம்மளோட பொருள் வந்து எல்லா வேர்ல்டு ஓவர் தெரியும். ஏன்னா இப்போ இருக்கிற வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே வந்து ஃபுட்பால் தான் இருக்கிற பிக்கஸ்ட் கேம் சொல்லலாம். ஸோ வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டிங் வந்து நம்ம வந்து நம்ம வந்து நம்ம ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தா நம்மளோட பொருள்களை வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு தெரியும். அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா நிறைய பிஸ்னஸ் மேன் வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணி ஸோ இதில் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கும் அதனால ப்ராஃபிட்டும் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் என்னன்னா யூரோப்பில் வந்து ரொம்ப வந்து ரொம்ப இயற்பாய் அதாவது யூரோப்பில் வந்து ரொம்ப பிடிச்சி போய் அவங்க அவங்க கண்ட்ரிக்கு ரொம்ப பிடிச்சி போய் ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன சின்ன டீம் உருவாக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ போர்ச்சுகல் ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன டீம் வந்து அவங்களுக்குள்ளே உருவாக்கி ஸோ அவங்களுக்கு ஒரு டோர்னமெண்ட் நடத்தலாம்னு சொல்லிட்டு தனியாக அவங்களுக்குன்னு ஒரு டோர்னமெண்ட் எடுத்து நடத்திருந்தாங்க. இந்த யூஇஎஃப்ஏ டோர்னமெண்ட் வந்து எப்போ வந்து ஆரம்பித்தாங்கன்னா 1954 ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ளே ஒரு போர்ச்சுகல் ஒரு ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி டீம் வச்சு அவங்களுக்குள்ளே ஒரு டோர்னமெண்ட்டை வச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் வந்து இது சைனாலேருந்து கண்டுபிடிச்சாலும் இதை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணது வந்து இங்கிலாந்து தான். பட் இங்கிலாண்டே ஒரு ப்ரீமியர் லீக் வைக்கலை அதாவது ஒரு லீக் மாதிரி எதுவுமே வைக்கலை. ஸோ ஒரு ஒரு ப்ரீமியர் லீக் வந்து ஒரு இனிமேல் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு ஸோ வந்து இங்கிலாந்து வந்து ஒரு இது பண்ணுறாங்க டிசைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து 1992 அதாவது இப்போ தான் இந்த காலகட்டத்தில் தான் 1992 தான் ஸோ இந்த காலகட்டம்னு சொல்ல முடியாது இந்த குறிப்பிட்ட 90s வந்து தான் 1992 தான் ஒரு ப்ரீமியர் லீக்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இதை வந்து கொண்டு வந்தது சைனா தான், இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது வந்து இங்கிலாந்து. பட் ஒரு ப்ரீமியர் லீக் ஆரம்பிச்சது வந்து 1992 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 1992 தான் ஒரு மான்செஸ்டர் யுனைடெட் மான்செஸ்டர் சிட்டி அந்த மாதிரி வந்து டீம்ஸ்லாம் உள்ளே வர ஆரம்பிச்சிருது. 1990 தான் ஒரு ப்ரீமியர் லீக்னு இங்கிலாந்து ஆரம்பித்தாங்க. இதில் வந்து டீம்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா அதாவது மான்செஸ்டர் சிட்டி மான்செஸ்டர் யுனைடெட் அப்புறம் வந்து லிவர்பூல் அப்புறம் வந்து எவர்டான் அவங்கவுங்க இந்த டீம்லாம் வந்து இங்கிலாந்துலேருந்து வர ஆரம்பிச்சது. ஆக்சுவலி இங்கிலாந்துலேருந்து தான் முதல்ல வந்திருக்கணும் பிகாஸ் அவங்க தான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது. பட் லேட்டான் அவங்க ரொம்ப லேட்டாக வந்து 1992 தான் இது ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபுட்பால் ஃபுட்பால் எங்கே ஆரம்பிச்சது அதாவது சைனா ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது வந்து இங்கிலாந்து தான் எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தடுத்து ஒரு பெரிய இதுவாக வந்துட்டுருக்கு பெரிய அதாவது பெரிய கேமாக இப்போயும் திகழ்ந்துட்டுருக்குது. இப்போதைக்கு கிரிக்கெட் அப்படி தான் நம்ம இங்கிலாந்து இந்தியானா இப்போ கிரிக்கெட் தான் போயிட்டுருக்கு. பட் ஓவராலாக வேர்ல்டுன்னு எடுத்திங்கன்னா இப்போ ஃபுட்பால் தான் இருக்க பெரிய கேமுன்னு சொல்லலாம். ஸோ அதில் வந்து இப்போ வர பிளேயர்ஸ்லாம் வந்து அதில் வந்து இப்போ நீங்கள் ஒரு கிரிக்கெட் பிளேயர்ஸ் எடுத்திங்கன்னா சில பேர் தான் ஞாபகம் இருக்கும். பட் ஃபுட்பால் பிளேயர்ஸ்னு எடுத்திங்கன்னா ஆல் ஓவர் கண்ட்ரியில் ஞாபகம் இருக்கும். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம பார்த்தது வந்து ஃபுட்பால் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதோட அடுத்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோட நான் வருவேன். ஸோ அன்டில் தென் பாய் ஃப்ரம் விஜய் சுரேஷ். Carrying us through the